ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு நலாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான சால்ட் பிஸ்கட் வீட்லேயே எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சால்ட் பிஸ்கட் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதி அளவு கோதுமை மாவு, பாதி அளவு மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் ஃபுல்லாகவே கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு நெய், அடுத்து தேவையான அளவு உப்பு. இது சால்ட் பிஸ்கட்னால கொஞ்சம் அதிகமாக வந்து தேவைப்படும். அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஈஸ்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிப்பான தயிர் கூட பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மாவு பிசையறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை லைட்டாக சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும், கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில். இப்போ இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க, ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்திருக்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் வந்து சேர்க்குறேன். அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யிலிருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் மாவுக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் அப்படி இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது நான் எல்லா பொருளும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தோம்னா ஷேப் வரணும். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க தண்ணியை வந்து நான் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டிட்டு தான் வந்து இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து இதை பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய்யை இந்த பவுலில் எல்லா சைட்லேயுமே நான் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாவு வந்து நல்லா ரைஸ் ஆகும். அப்போ நம்ம நெய் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா மாவு வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். அதுக்காக தான் நீங்கள் ஈஸ்ட்டுக்கு பதில 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல புளிப்பான தயிர் சேர்த்து கூட இதே மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுவும் நல்லா சூப்பராக தான் இருக்கும். இப்போது இந்த மாவை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுறலாம். இது வந்து நல்லா ரைஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா ரைஸ் ஆகி நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணியிருந்ததுனால மாவு வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதை நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்து நான் நல்லா வந்து உருட்டிக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம நல்லா வந்து மெலிசாக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பிஸ்கட் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்து இருக்கும். நல்லா மெலிசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு. பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து தடவி விட்டுக்கலாம். இப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணியிருக்க பிஸ்கட் மாவு வந்து நம்ம வச்சுக்கலாம். நம்ம இதில் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ரைஸ் ஆகும். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு குச்சி வச்சு நம்ம ஹோல்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ இது வந்து ரைஸ் ஆகாமல் வந்து நம்ம கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். இது வந்து சால்ட் பிஸ்கட் அப்படின்றதுனால இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 1 லேயர் உப்பு சேர்த்துட்டு மிதமான ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன்.
அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8-10 நிமிஷம் வந்து மிதமான ஹீட்டில் இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியான பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ அடுத்து இதே மாதிரி நம்ம இன்னொரு பவுல் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் பவுலாகவே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா உருட்டிட்டு நம்ம இதை வந்து விரிச்சிடலாம். நல்லா மெலிசாக வந்து நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக வந்து தேய்ச்சதும் நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலோட கேப் வந்து எடுத்துக்கிறேன். இதை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்கும். இப்போ இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பிஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து பேக் ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ணியிருக்க சால்ட் பிஸ்கெட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை உடச்சி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பிஸ்கெட்ஸை பேக் பண்ணியும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா எண்ணெயில் பொரிச்சும் சாப்பிட்லாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த குட்டி குட்டி பிஸ்கெட்ஸை நான் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இது மிதமான ஹீட்டில் ரொம்பவே சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடும். 1 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் கலர் வந்ததும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கரிஞ்சிடும். இந்த மாதிரி இந்த கலரில் வந்ததும் நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். நல்ல சூப்பரான குட்டி குட்டியான பிஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப அருமையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வேறு ஒரு ஷேப்பில் பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு ரவுண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சைடை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நான் நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கிறேன். நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடையும் நம்ம இந்த மாதிரி வந்து பிடிச்சி நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அழகான ஷேப் வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து பிரிஞ்சு போகாமல் வந்து இருக்கும். பாருங்கள் பார்க்கவே வந்து அழகாக இருக்குது. இப்போ நான் இன்னொன்று வந்து செய்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டில் எதனா ஒரு ரெண்டு சைடை வந்து இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு பிரிஞ்சு போகாமல் வந்து இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டதும் இப்போ இந்த ரெண்டு சைடு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஷேப் பிஸ்கெட்டை வந்து நான் எண்ணெயில் சேர்த்து வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். மிதமான ஹீட்டில் 1 நிமிஷம் வந்து இதை நம்ம நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலர் வந்ததும் நம்ம இதை வெளியே எடுத்து வச்சுக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு இது வந்து சூடாக இருக்கும் போதே இதுக்கு மேலே வந்து லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா டாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து இருக்கும். பாருங்கள் இப்போ இந்த கலரில் வந்ததும் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இந்த எண்ணெயிலே நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கோம்ல, இதையும் வந்து நான் பொரிச்சுக்கிறேன். இதை நம்ம அப்படியே வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னாலே அதுவே வந்து தானாக வந்து பிரிஞ்சு போயிடும். இது பாருங்கள் பார்க்கவே வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சூப்பரான சால்ட் பிஸ்கெட்ஸ் ரொம்ப அருமையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பேக் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லைனா எண்ணெயில் பொரிச்சும் சாப்பிட்லாம். ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த பிஸ்கெட்ஸை ப்ளெயினாக தான் வந்து பண்ணியிருக்கேன். எந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் வந்து நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சீரகம் அப்படி இல்லைன்னா ஓமம் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே சூப்பராக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.